धर्मपुरी மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் டீசல் திருட்டு குறித்து திடீர் ஆய்வு மேற்கொள்ள சென்று அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கி முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் குண்டல்பட்டி மாட்லாம்பட்டி பெரியாம்பட்டி பொன்னேரி அகரம் புறவழிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நின்று செல்லும் கனரக வாகனங்களில் டீசல் திருடப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர் குடிமைப் பொருள் குற்றப்பிரிவினர் பொன்னேரி பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த பகுதியில் இருந்த சிலர் ஆய்வுக்கு சென்று அதிகாரிகளை சுற்றி வளைத்து ஆய்வு செய்ய விடாமல் தடுத்து தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரை கண்டதும் அங்கிருந்தவர்கள் ஓட்டம் பிடித்தனர். பின்னர் அந்த பகுதியில் இருந்த இரண்டு வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4 பேரல் டீசலை பறிமுதல் செய்தனர். மேலும் பூட்டப்பட்டிருந்த கடைகளிலிருந்து பெரிய பிளாஸ்டிக் கேன்களில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 1000 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. டீசல் திருட பயன்படுத்திய ஆலி, டியூப், பம்ப் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்த அதிகாரிகள் திருட்டில் ஈடுபட்ட பெரியசாமி, அவரது மனைவி, மகன் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்.